Hello everyone, MC Thamizharasan here from Raintree Hotel Nandhanam Anna Salai. ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இந்த லைவ் பண்ணுறேன். ஏன்னா வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து கன்சிக்யூட்டிவ்லி 3rd year இந்த ஈவெண்ட் பண்ணியிருக்கோம். அது முடித்த கையோட ஒரு இமோஷனல் கனெக்ட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் முடிச்சு அவங்க கொடுத்த ஃபீட்பேக் அதெல்லாம் கேட்கும்போது வந்து ஒரு இமோஷனல் பாண்டிங் இருந்தது. இது எப்படி வந்ததுன்னா, தட் இஸ் ஐகாம் டெக்னாலஜிஸ்ன்ற கம்பெனிக்கு தான் அது 3rd year வந்து எவ்ரி இயர் டிசம்பர் வந்து எண்டில் வந்து ஃபேமிலி லன்ச் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அந்த கம்பெனியோட ஹெட் அனு மேம் அண்ட் அவங்களோட ஹெச்ஆர் சுபா, இவங்க ரெண்டு பேர் தான் ஒரு வருஷம் கூட ஆர்கனைஸ் கான்டாக்ட் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் இயர் எப்படி இந்த ஆர்டர் வந்தது அப்படின்னா, எனக்கு ஈவெண்ட்டுக்கு ஜஸ்ட் 2 days முன்னாடி மிட் நைட் நைட் 11 o'clock ஒரு மெயில் வந்தது. இது மாதிரி எங்கள் கம்பெனி ஒன்று ஆன்லைனில் பார்த்தவங்கள எங்கள் கம்பெனிக்கு வந்து ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நான் உடனே அந்த மெயில் ரிப்ளை பண்ணேன். மேடம் அனு மேடம் இமீடியட்டான கால் பண்ணி நான் சொன்ன பட்ஜெட் எல்லாமே அப்போயே ஓகே பண்ணி ஓகே அது இட்ஸ் ஃபேர் எனப் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவ் பண்ணாங்க. அன்றைக்கி ஈவினிங் தான் எனக்கு ரவிப்பிரசாத் சாரோட டாட்டர் திவ்யாவோட சங்கீத் வந்து எனக்கும் நந்தினிக்கும். ஸோ மார்னிங் வெஸ்டர்னில் வந்து இவங்களோட ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து சங்கீத் ஹோஸ்ட் பண்ணோம். ஸோ அது மாதிரி ரெண்டு பெரிய ஈவெண்ட் அந்த 2015 டிசம்பரில் நடந்தது. தட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் வி ஹோஸ்டட் ஃபார் தேம். அப்போ நானும் நந்தினி ரெண்டு பேர் மட்டும் போயிட்டு பண்ணிட்டு வந்தோம். செகண்ட் இயர் லாஸ்ட் இயர் டிசம்பர் வந்து எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து பண்ணும்போது லைக் வி வாண்டட் டு கிவ் மோர் டு தேம். நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் கோட் பண்ணோம் மேம், வெறும் நீங்கள் லஞ்ச் பார்ட்டி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் அவங்க வந்து ஓகே இல்லை தமிழ் நீங்கள் ரெண்டு பேர் வந்தாலே போதும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஸ்டில் வி கேவ் அவர் பேஸ் லைக் டேட்டோ ஆர்டிஸ்ட் கூட்டு போயிருந்தோம், ஃபோட்டோ ப்ராப்ஸ் அப்படி போயிருந்தோம். அண்ட் இந்த இயர் அதோட இன்னும் பிரம்மாண்டமாக டீமில் ஒரு 8 பேர்கிட்ட வந்து டேட்டோ ஆர்டிஸ்ட்டு கிட்ஸுங்களுக்காக கிட்ஸ் ஜோன், அவங்களுக்கு கலரிங்கு, அவங்களுக்கு வந்து பேப்பர் கப்பில் வந்து டிஃப்ரெண்ட் ட்ராயிங் மேக்கிங் அப்படின்ற மாதிரி டிஜே அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ நந்தினி உட் பி த பர்சன் ஹூ எக்ஸ்பீரியன்ஸ் அட் பெட்டர். ஏன்னா அவங்க தான் எல்லாருமே ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஒரு விஷயத்தையும் மைன்யூட்டாக வந்து கேர் எடுத்துக்கிட்டு இந்த ஈவெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கி கொடுத்தது. அந்த வகையில் தேங்க்ஸ் டு நந்தினி அண்ட் மை என்டையர் டீம் ஹூ ஹவ் பீன் சப்போர்ட்டிவ் ஃபார் திஸ் இவெண்ட். அண்ட் தேங்க்ஸ் டு ஐகாம் டெக்னாலஜிஸ் அனு மேம் அண்ட் சுபா மேம் ஃபார் ஆர்கனைசிங் திஸ், கோஆர்டினேட்டிங் அண்ட் ட்ரஸ்டிங் இஸ் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அகைன் அண்ட் அகைன். திஸ் இஸ் தேர்ட் இயர். தேர்ட் இயர் ஃபஸ்ட் இயர் வெஸ்டர்னில் பண்ணோம், செகண்ட் இயர் வந்து ரெயின்ட்ரியில் ஆப்போசிட் ஹாலில் பண்ணோம். இப்போ வந்து ரெயின்ட்ரியில் வந்து பர்பிள் ஹாலில் முடிச்சிருக்கோம், முடிச்சுட்டு கிளம்பிட்டுருக்கோம். ஆக்சுவலாக வந்து 3 o'clock முடியணும், 3 into 4 ஆகி 4 into 5 ஆகி இப்போ ஆல்மோஸ்ட் 6 o'clock ஆகுது. முடிச்சு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் தாங்காமல் இன்னும் இங்கே இருக்கும். ஐ தாட் தட் ஐ வில் டூ அ லைவ் யோர் தட் ஷார்ட் இயர். ஸோ ஐ விட் ரெக்வஸ்ட் நந்தினி டு ஷேர் டீமை எப்படி யூஸ் பண்ணாங்க. ஏன்னா நான் சொன்னேன் ஃபஸ்ட் இயர் நாங்கள் ரெண்டு பேர் வந்தோம், செகண்ட் இயர் நாங்கள் டேட்டோ ஆர்ட்ஸ் அண்ட் ஃபோட்டோ பூத். இன்றைக்கி வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. யார் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ரோலுக்காக யூஸ் பண்ணுறாங்க நந்தினி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டீம் வில் பி குயிக்லி ஷேரிங் 15 seconds to 30 seconds ஃபீட்பேக் அபவுட் டுடேஸ் ஈவெண்ட். ஸோ யா ஹாய் எவ்ரிபடி. ஓகே, நியூ இயரோடைய பெனல்டிமேட் டேயில் இருக்கோம் நாங்கள், ஜஸ்ட் இன்னும் பிஃபோர் நியூ இயர். ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி. அண்ட் ஒன்ஸ் அகெயின் நாங்கள் வந்து எங்களுடைய ரிப்பீட்டட் கிளைண்ட்டான ஐகாம் டெக்னாலஜிஸ்க்கு வந்து ஹோஸ்ட் பண்ணுறோம் 3rd year. ஹோப்ஃபுல்லி தமிழ் மஸ்ட் ஹவ் டோல்டு எவ்ரி திங், பட் ஸ்டில் என்னோட சந்தோஷத்தை நான் வெளிப்படுத்தியிருக்கேன். ஓகே, எங்களோட டீம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் தான் இப்போ இவங்க தான் இருக்காங்க. இன்னும் 2-3 பேர் வந்து இருந்தாங்க, அவங்க வந்து போயிட்டாங்க இப்போ, இல்லை அவங்க நெக்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கு கிளம்பிட்டாங்க. வெல், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, பிகாஸ் கிளைண்ட் ஃபீட்பேக் வாஸ் ஆசம். பிகாஸ் நாங்கள் ஒவ்வொரு இயரும் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் நாங்கள் வந்து வெளிக்காட்டிட்டுருக்கோம் அண்ட் டிஃப்ரெண்டாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத அவங்க வாயிலேருந்து எங்களுக்கு வந்து கொடுத்தது, அவங்க வாயிலேருந்து வந்ததுங்கிறது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் மை டீம் மெம்பர்ஸ். ஸோ அர்ச்சனா இஸ் இயர், லம்போ, அரவிந்த், பாலா, அருண், இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஜாப் ரோல் மாதிரி கொடுத்துருந்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரூபா இருந்தாங்க அண்ட் பீட் பாக்ஸர் கோகுல் இருந்தாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் இப்போ இல்லை இங்கே. அண்ட் ஆல்சோ ஜெஸ்ஸி இருந்தாங்க டிஜே. ஓகே, டெல் யூ வெரி குவிக்லி அண்ட் ஷார்ட்லி, டிஜே அஸ் யூ நோ டிஜே ஜெஸ்ஸி வந்து டிஜே ப்ளே பண்ணாங்க. அதுக்கப்புறம் பீட் பாக்ஸர் வந்து கோகுல் வந்திருந்தாரு அண்ட் ஹி வாஸ் என்ன சொல்றது, அது சொல்லவே முடியாது, அன்எக்ஸ்பிளைனபிள், ஆல்வேஸ் ஹி ராக்ஸ். ஸோ அதே மாதிரி அவர் பண்ணாங்க. அண்ட் கிளைண்டோட ஃபீட்பேக்லாம் ஆசமாக இருந்துச்சு, பிகாஸ் தே ஹவ் நெவர் சீன் சச் இவெண்ட்ஸ் இன் லைவ். ஸோ லைவ்ல பார்த்தது அவங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பீட் பாக்ஸிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐ வுட் லைக் டு தேங்க் ரூபா, டான்சர் ரூபா. ஷீ இஸ் மல்டி டேலண்டட் பர்சன். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்றைக்கி டேட்டூ ஆர்டிஸ்ட்டாக வந்தாங்க. அப்புறம் ஹேண்டிகிராஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து அவங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறது இதெல்லாம் வந்து பார்த்துருந்தாங்க. கிட்ஸ் கார்னர் வந்து அவங்க தான் வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஷி வாஸ் டூயிங் அமேசிங் ஜாப். ஸோ தேங்க்ஸ் டு ரூபா. அவங்க நெக்ஸ்ட் ஈவெண்ட்க்கு அவங்களும் போயிட்டாங்க. ஸோ இப்போ எங்கிட்ட இருக்கிறவங்க இவங்கள நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் அர்ச்சனா அண்ட் ஷீ டுக் கேர் ஆஃப் டேபிள், சாரி ஃபோட்டோ ப்ராப்ஸ். ஸோ ஷீ வாஸ் ஆசம் அகெயின், பிகாஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து அதை கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணி அவங்கள போட வச்சு அவங்கள ஃபோட்டோ எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அண்ட் தட் இஸ் வெரி சேலஞ்சிங். ஸோ ஷீ டஸ் இட் வெரி ஈஸிலி. அவங்களுக்கு வந்து அந்த கை வந்த கலன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஈவெண்ட்லேயே நான் பார்த்தேன், நான் சூப்பராக பண்ணுறாங்களே அவங்க, சூப்பர், அப்போ இந்த வேலை அவங்க கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வேலை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நான், பிகாஸ் ஷீ என்ஜாய்ஸ் டூயிங் தட். ஸோ அது நல்லாவே தெரிஞ்சிச்சு அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அர்ச்சனா. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து லம்போ. ஸோ லம்போ, அரவிந்த்,
பாலா அண்ட் அருண் எங்களுடைய எம்சி ட்ரெயினிஸ். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் கற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட் தம் ஷேர். அவங்க இன்னைக்கு வந்து எம்சி ட்ரெயினியாக வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து அஃப்கோர்ஸ் எங்களுடைய ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்டு, ரெண்டு கண்கள் அப்படி தான் நான் சொல்லுவேன் எப்பயுமே, எங்கள் கூட தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. மேபி அவங்கள குயிக்காக நம்ம கேட்கலாம். ஹூ வுட் லைக் டு ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் நிறையா கற்றுக்கிட்டோம். அது மாதிரி பேசணும், இன்னைக்கு வந்து நாங்கள் நிறையா கற்றுக்கிட்டோம். அது மாதிரி வந்து டீம் கேம்ஸ்லாம் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணணும், அது மாதிரி அந்த டீம் கேம்ஸ் பண்ணால் எப்படி கிளைண்ட் ஹாப்பியாக இருக்காங்க, அது மாதிரி வந்து எப்படி இன்ட்ராக்டிவான கேம்ஸ்லாம் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். இன்னும் வந்து சொல்ல போனால் வந்து கிளைண்ட் ஹாப்பி, கிளைண்ட் எப்படி ஈஸியாக ஹாப்பி ஆக்கிறது அப்படிங்கிறத வந்து கற்றுக்கிட்டோம். Hi friends, this is Aravind. This is my first time with Nandhini in Tamil. It was really awesome. இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி பீப்புள் எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. இது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அமைஞ்சிருக்கு. வருஷத்தில் ஒரு வாட்டி கண்டக்ட் பண்ணுறதை விட மாதம் மாதம் கண்டக்ட் பண்ணலான்னு நிறைய குட் ரிவ்யூஸ் வந்துச்சு. அவ்வளோதான். தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ. ஹாய் எல்லாருக்கும், மாலை வணக்கம். நான் வந்து சென்னை ஈவெண்ட் எம்சிஸோட ட்ரெயினி, ஒன் ஆஃப் த ட்ரெயினி. இன்றைக்கி வந்து ஐகாம் டெக்னாலஜிஸோட 3வது வருஷத்தோட ஈவெண்ட் இது. இன்றைக்கி வந்து பார்க்கும்போது வந்து ஃபேமிலிஸோடு வந்திருந்தாங்க, நிறைய பேர் வந்து பேரோடு வந்திருந்தாங்க, குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இன்றைக்கி ஈவெண்ட் வந்து சூப்பராக போச்சு, அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி வந்து நமக்கு ஒத்துழைச்சாங்க. ஸோ இன்றைக்கி ஈவெண்ட் வந்து பிரமாதமாக போச்சு. ஒவ்வொரு ஈவெண்ட்டும் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. லைக் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு நாங்கள் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணோம், இன்றைக்கி வந்து நிறைய லேர்ன் பண்ணோம். நம்ம வந்து எப்படி ஆடியன்ஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறது, எப்படி அவங்கள ஹாப்பி ஆக்குறது, எப்படிலாம் வந்து நம்ம வந்து ஜாலி மூமெண்ட்டோட லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஸோ இன்றைக்கி டே வந்து சூப்பர் டே. ஸோ தேங்க்ஸ் சென்னை ஈவெண்ட் எம்சிஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அருண். இன்றைக்கி வந்து எப்படி வருதுன்னு தெரியும். இன்றைக்கி வந்து எப்படி இருந்துச்சுன்னா வந்து எப்பவுமே வந்து ஒரு டீம் ஓட்டிங்கன்னா வந்து அதில் வந்து இந்த வருஷம் வந்து புதுசாக வந்து ஃபேமிலியோடு எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணோம்னா வந்து எல்லா ஃபேமிலிஸோ எல்லாருமே கூப்பிட்டு வச்சு என்கேஜ் பண்ணுவோம். குட்டீஸ்க்கு வந்து தனியாக நாங்கள் வந்து கிட்ஸ் கார்னர்னு சொல்லிட்டு தனியாக போட்டு அவங்களுக்கு வந்து டேட்டூ ஆரிகாமி எல்லாமே வச்சுருந்தோம். அண்ட் இங்கே வந்து கப்புள்ஸ் எல்லாருமே அவங்க எல்லாருமே வேறு கூப்பிட்டு வச்சு கேம்ஸ்லாம் வேறு கண்டக்ட் பண்ணோம். அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட்டில் டான்ஸ் வேறு பெர்ஃபார்ம் பண்ணாங்க, அதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இது நாங்கள் என்ன லேர்ன் பண்ணிட்டோன்னா ஒரு கெட் டுகெதர்னா அதில் வந்து எல்லாருமே வருவாங்க. ஸோ எல்லாருமே வச்சு என்கேஜ் பண்ணோம் அப்படின்றது வந்து இன்றைக்கி நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஓவர் டு நந்தினி அக்கா. தேங்க்யூ. எல்லாருமே பேசிட்டாங்களா? குட், ஓகே. ஸோ ஓவர் டு தமிழ், மேபி. எஸ் சாரி, ரெஃப்ரெஷ்மெண்ட் டைம் ஆகிடுச்சுங்க, ஏன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எஸ் அஃப்கோர்ஸ், ரெயின்ட்ரி ஹோட்டல் போது வந்து வி ஷுட் டேக் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆஸ் வெல். அண்ட் தேங்க்யூ எவ்ரிவன். ஆஸ் எ சைல்ட் இட்ஸ் அ வெரி எக்ஸைட்டிங் டே ஃபார் அஸ். ஒரு கிளைண்ட் வந்து எங்களை நம்பி இன்னைக்கு மேம் சொல்லியே சொல்லிட்டாங்க, ஐகாம்னா நீங்கள் ஏன்னா த வே வி இன்ட்ராக்ட் வித் டீம் ஷீ லைக்ஸ் இட் த மோஸ்ட். ஏன்னா வரும் ஒரு கார்பரேட்டுக்கு வரோம், நாங்கள் வராங்க எல்லாருமே. இன்ஃபேக்ட் இன்வேரியபிளாக எங்கே போனாலும் எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் வெளியால் மாதிரியே தெரியல, எங்களோட ஒருத்தராக தான் இருக்கிறீங்க அப்படின்றது. அது நாங்கள் என்ன பண்ணுறது எங்களுக்கு உண்மையாகவே தெரியாது, பட் வி டூ அவர் ஜாப். அவ்வளோ தான் நாங்கள் வரோம். எங்களை வி கிவ் அவர் ஆர்ட் அண்ட் சோல் அண்ட் வி டூ இட். அது வந்து அவங்களுக்குள்ளே எங்களை நினைக்கிறாங்க. வி ஆர் வெரி ஹாப்பி. அந்த வகையில் அனு மேம் சொன்னார் தான், வரும்போது நிறைய பேர் எங்களுக்கு தெரியும், ஃபேஸ்புக்கில் ஆல்ரெடி கனெக்டட். வரும்போது அவங்க லைஃப்பில் நடக்கிற அப்டேட்ஸ் பற்றி ஷேர் பண்ணுறோம், எங்களை பற்றி அவங்க ஷேர் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் அருவி மூவியில் நடித்ததை பற்றி சொன்னாங்க. இன்ஃபேக்ட் நாங்களே அதை மறந்துட்டோம். இந்த க்ரௌட் வந்து சொல்லுவாங்கன்றது ஃபீட்பேக் செஷன் அப்போ ஒருத்தர் சொன்னாங்கன்னு போது எல்லாருமே அதை அக்னாலஜ் பண்ணாங்க. எஸ் எஸ் நான் பார்த்தேன் அப்படின்னு போது வந்து எவ்ரி ஒன் இஸ் ஃபாலோயிங் எஸ் அப்படின்றது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அச்சீவ்மெண்ட் ஆஃப் சி, அதுதான் அவங்க வந்து ரொம்ப பர்டிகுலர் சொன்னாங்க. மலேசியா போனதுலேருந்து டெல்லி போனது எல்லாமே அவங்க வந்து கரெக்டாக சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது எங்களுக்கே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு, ஓ இவ்வளோ அழகாக நோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ எஸ், இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா எம்சிஸில் எல்லா இவெண்ட் ஆர்கனைஸிங்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பிஸ்னஸை தாண்டி யூ ஷுட் ஆல்வேஸ் ஹவ் பர்சனல் கனெக்ஷன் வித் யுவர் கிளைண்ட்ஸ். மேபி நீங்கள் ஒரு இவெண்ட் மேனேஜர் மூலமாக போனீங்கன்னா யூ ஷுட் பைபாஸ் எம் ஷோ கான்டாக்ட் ஷேர் பண்ணக்கூடாது. பட் வென் யூ கோ டேரக்ட்லி அப்படின்போது யூ ஷுட் டூ லாட் ஆஃப் நெட்ஒர்க்கிங். அவங்க கூட கனெக்ட் ஆகணும். அது வந்து உங்களுக்கு லாங் ரன்ல வந்து ஒரு நல்ல நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் உங்களுக்கு. இட்ஸ் நாட் ஒன்லி பிஸ்னஸ், யூ கெட் ஃப்ரெண்ட்ஷிப், குட் ஃப்ரெண்ட்ஷிப். நிறைய பிஸ்னஸ் அது மாதிரி கன்வெர்ட் ஆகும். இன்ஃபேக்ட் என்னோட மென்டர் டாக்டர் மகாராஜா அப்படி தான். நான் வந்து ஒரு பேஷண்ட்டாக போனால் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் லெவலுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணோம். அது மாதிரி வந்து லாட் ஆஃப் திங்ஸ் ஹவ் ஹேப்பன் இன் மை லைஃப். அந்த வகையில் வந்து எவ்ரி எவெண்ட் எம்சி அண்ட் இவெண்ட் ஆர்கனைசர் ஷுட் நோ ஸ்டார்ட் பில்டிங் ரேப்போ. நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக வரோம், மணிக்காக வரன்றதை தாண்டி நீங்கள் பண்ணுற வேலையை சந்தோஷமாக பண்ணுங்கள், அவங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணுங்கள். டெஃபினெட்லி யூ வில் க்ரோ டு கிரேட்டர் ரைட். அந்த வகையில் தேங்க்யூ ஸோ மச் ஐகாம் டெக்னாலஜிஸ், அனு மேம், சுபா மேம் அண்ட் நஸ்ரீன் மேம் அந்த என்டையர் டீம். ஹூ ஹவ் பீன் வெரி சப்போர்ட்டிவ் டுவர்ஸ். கண்டிப்பாக 4th year அடுத்த வருஷம் இன்னும் கிராண்டாக, எங்களுக்கு இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகுது. ஏன்னா பல நேரத்தில் நானும் யோசிக்கிற விஷயம், ஒரே கிளைண்ட்டுக்கு செகண்ட் டைம் போனால் நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு
பட் அவங்க கொடுத்த ஃபீட்பேக் அவங்க கொடுத்ததை தாண்டி எனக்கே அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். எவ்ரி இயர் வந்து டிஃப்ரெண்டாக ஏதாவது பண்ணி ஒரு கொஞ்சம் கூட ரெப்புடேஷன் இல்லாமல் வி மேக் ஷுர் தட் வேறு என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும். இன்ஃபேக்ட் ஐகாமோட ஈவெண்ட் வந்துச்சுன்னா முன்னாள் நைட் நான் தூங்க மாட்டோம், அந்தளவுக்கு நைட்டெல்லாம் ஏர்லி மார்னிங் வரைக்கும் உட்காந்து ஏதாவது ஒர்க் பண்ணுவோம். அந்தளவுக்கு பிஸி லைஃப் ஸ்பெஷல் அட் தீஸ் த எண்ட் ஆஃப் த டே, ஐ மீன் எண்ட் ஆஃப் தி மொமெண்ட் லெவன்த் அவர்லேயாவது ஏதாவது பண்ணி அவங்களுக்கு டிஃப்ரெண்டாக பண்ணணும். இன்ஃபேக்ட் இன்றைக்கி வீடியோ எடிட்டிங் லஞ்ச் டைமில் பண்ணோம் உட்காந்துக்கிட்டு. அந்த அளவுக்கு வந்து வி வாண்ட் டு கிவ் அவர் பேஸ் எஸ்பெஷலி இந்த ரிப்பீட் கிளைண்ட், ஏன்னா நம்பி வராங்க அப்படின்போது இட்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஃபோர்த் இயர் எங்களுக்கு கண்டிப்பாக இன்வைட் பண்ணுவாங்க பண்ணுறாங்கும் போது இன்ஃபேக்ட் இப்போதுலேருந்தே ஆரம்பிச்சிடும். எவ்ரி மந்த் வந்து என்னெல்லாம் உங்களுக்கு புதுசாக ஆட் பண்ண முடியுன்றத பிளான் எடுத்துகிட்டு வரும். தட்ஸ் வாட் மை ரெக்வஸ்ட் டு ஆல் அதர்ஸ் ஆல்சோ. உங்களுக்கு வந்து ஒரு ரிப்பீட்டட் கிளைண்ட்ஸ் வராங்கன்னா ஓகே வராங்க மணி தராங்கன்றது, ஏன்னா எல்லாருமே வந்து ஃபஸ்ட் டைம் வரது ஈஸி, செகண்ட் டைம் ஓகே வந்துடலாம், தேர்ட் டைம் வராங்கன்னு போது தே ஹாவ் தி கம்ப்ளீட் ட்ரஸ்ட் ஆன் யூ. தேர்ட் டைம் வந்துட்டாங்கன்னா டெஃபினெட்லி தே ஆர் கோயிங் டு பி லைஃப் லாங் கிளைண்ட். ஸோ அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு எந்த அளவுக்கு பெஸ்ட் கொடுக்குமோ கொடுங்க. தட் உட் பி மை ஹம்பிள் ரெக்வஸ்ட். வித் தட் ஐ வுட் லைக் டு சைன் ஆஃப். நந்தினி. எஸ் அஃப்கோர்ஸ், எல்லாமே அவரே சொல்லிட்டாரு. தேங்க்யூ ஸோ மச் எம்சி நந்தினி அரவிந்தன் சைனிங் ஆஃப் அலாங் வித் மை டீம் மெம்பர்ஸ். Say hi, bye. Bye. Okay, happy, yes. Advance, happy New Year 2018. So see you tomorrow. And yes, since we have said about New Year, yes, நாளைக்கு வந்து எங்க டீம் சார்பா நிறைய நியூ இயர் ஈவென்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நான் ஒரு இடம், நந்தினி ஒரு இடம், டீம் மெம்பர்ஸ் ஒரு இடம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 8 to 10 ஈவெண்ட்ஸ் ஆகுது நம்ம டீமோட எம்சிஸ் இருக்க போறாங்க. அண்ட் அதர் டிஜேஸ் அந்த மாதிரி லாட் ஆஃப் சப்போர்ட். ஸோ உங்களுக்கு நியூ இயர் டிக்கெட்ஸ் வேணும், இஃப் யூ ஹவ் ஆல்ரெடி நிறைய பேர் பர்சனல் மெசேஜ் பண்ணிருக்கீங்க, யூ கேன் ஸ்டில் காண்டாக்ட் அஸ் ஆன் அவர் மொபைல் நம்பர் 9840003813. நியூ இயர் டிக்கெட் சொன்னால் ஏதாவது சஜஷன் வேணும் எங்கே போகலாம் அப்படின்றது, இல்லை இவெண்ட் ஆர்கனைசர் லாஸ்ட் மினிட்ல இஃப் யூ ஆர் லுக்கிங் அவுட் ஃபார் சம் சப்போர்ட், டிஜே சப்போர்ட், மெஜிஷியன் சப்போர்ட், ஆங்கர் சப்போர்ட்னாலும் யூ கேன் காண்டாக்ட் அஸ். இருக்க ரிசோர்ஸ் கண்டிப்பாக எங்களால் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணுறோம். எஸ் வி ஆர் வெரி பிஸி, இன்னைக்கு காலையிலேருந்து வந்து நியூ இயர் என்கொயரி கால் கூட எடுக்க முடியல, பட் இப்போ இவெண்ட் முடிச்சு இப்போ வீட்டுக்கு போக போகிறோம். அண்ட் அவர் ஒர்க் வில் பி கண்டினியூஸ்லி ஆன் தி நியூ இயர் இவெண்ட். நாளைக்கு ஈவினிங் ஐ மீன் நியூ இயர் இவெண்ட்டுக்குள்ள நுழையிறக்கும் we are going to give our heart and soul in the new year eventukaga da. So whatever the queries you have, please feel free to contact us, whether you are a client, resort manager, or you are an event manager. Enna support venuma in the new year ungala grand ah kondadhu engaloda poruppu responsibility ah nenikkrom. So please be in touch with us if you need any support. Yeah, thank you. So once again signing off, MC Nandhini Aravindan along with the entire team from Chennai Event Emcees and Chennai Event Entertainers. Thank you. Nandri, vanakkam, good night and stay blessed.